வணக்கம், நான் ராதன் பண்டிட். என்னை உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டாக்கி சிநேகர்களுக்கு எனது வணக்கம். இப்போது கடந்த டிசம்பர் 31 ரஜினிகாந்த் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி பேசுகிறதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். என் கருத்தை எங்களோட வந்து நான் பங்கு பெற்றுக்கிறதுக்காக அவருக்கு முதல் கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரஜினிகாந்த் சாருக்கு. ஆனால் ஒரு என்னுடைய ஃப்ராங்கான ஜோதிட கருத்தையும் கூட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். இவருடைய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு பேசியிருக்கேன். ரஜினிகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து அவ்வளவு அடுத்த 2018-19 உசிதமாக இருக்காது என்று இதே வீட்டாக்கிசன் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். அதை திரும்ப நான் ஒரு முறை உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறக்காக வந்திருக்கேன். இப்போது இவருடைய ஜாதகம் சிம்ம லக்னம், 6 சந்திரன், சந்திரமங்கல யோகம், 2 வீட்டில் சனி, சனி திசை நடந்துச்சு லாஸ்ட் 19 இயர்ஸ். இப்போ கூட என்னுடைய கணக்கு பிரகாரம் ஜனவரி 18, இப்போ நம்ம 18 வந்து அவருக்கு சனி பேச்சு ஆகுது, சாரி அடுத்த திசை புதன் திசை ஆரம்பிக்குது. அவருடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா சார், புதன் வந்துங்க உங்களுக்கு அவருக்கு 5 வீட்டில் புதன். அப்போ புதன் திசையில் அவர் நல்லா சிறப்பாக வருவார்னு சொல்லி மற்ற ஜோசியாலாம் கூட கருத்து சொல்லியிருக்காங்க. இதில் நான் ரொம்ப மாறுபடுறேன். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் 2-3 உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா, அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு. இந்த லாபஸ்தானத்தில் ராகு இருந்து அவங்களுக்கு திசை நடத்தினது 1994-97 அனைவா மே மாதம் வரைக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க சிஎம்மாக இருந்து தன் பதவியை இழந்து எம்எல்ஏ எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாமல் போய் சிறைவாசத்துக்கு கூட 28 போயிட்டு வந்தாங்க. பொதுவாக சுய புத்தியில் என்ன நடக்குன்னா, ராகுதிசை ராகுபத்தி, குரு திசை குருபத்தி, சனி திசை சனிபத்தி, புதன் திசை புதமத்தி. இந்த காலகட்டத்தில் நாம் நாமளாக இருந்து இயங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்முடைய ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிரும். அந்த ஸ்ட்ரென்த்து எப்படி குறையுன்னு கேட்டிங்கனாங்க, ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நகர முடியாத இடத்துல இருப்பது போல் தோன்றும். உதாரணத்துக்கு, 2 இடத்துல நாம் நகர முடியாமல் சிக்கிக்கிறோம். ஒன்று, சட்டச்சிக்கலை சிக்கிட்டு இருக்கிற ஆள் வந்து நகர முடியாமல் சிக்கிடுவார். அதுதான் அம்மா வாழ்க்கையில் நடந்துச்சு, சி வென் டு ஜெயில். அல்லது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அதுக்கும் சான்சஸ் உண்டு. அல்லது சில தோல்விகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இட்ஸ் அ செட்பேக். ஆனால் ஒரு நல்ல ஃபியூச்சருக்காக இந்த செட்பேக் ஏற்படும் நாங்கள் சொல்லுவோம். ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவர் தன் பணத்தையோ தன் முதலீட்டையோ இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் புதன் திசையில் புதன் புத்திக்கு நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு என்னுடைய பலன். சரி, அம்மாவுக்கு வந்து 96 வந்து எலெக்ஷனில் தோத்துட்டாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து தோக்குறாங்க, எம்எல்ஏ கூட வந்து உள்ளுக்குள்ள போகல. இதே நான் அவங்களுக்கு 1989-1990 சொன்னேன். 1989-1990 அவங்ககிட்ட நான் பேசுகிற பொழுது, 1991 நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க, ஆனால் 96 அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் சிஎம் ஆக முடியாது, காரணம் உங்களுக்கு அன்றைக்கி ராகதிசை ராகுபத்தி வருது. இதே வீட்டாக்கிஸ் நேயர்களுக்கு நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க சுயபுத்தியில் அவங்களால வந்து சிஎம் ஆக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்போ, 25-30 இயர்ஸ் பிஃபோர் ஐ செட் இட். அது நடந்துச்சு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க, உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் சி வென் டு ஜெயில் ஆல்சோ கேம் பேக். ராகுதிசை குருபுத்தியில் திரும்ப அவங்க மீண்டு வந்தாங்க. ராகுதிசை குருபுத்தியில் வந்து 40 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் வந்து 23 தொகுதியில் அவங்க ஜெயித்தாங்க. அதன் பிறகு மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் 99 வருது. அப்போ மறுபடியும் 14 எம்பி சீட்டில் ஜெயிக்கலாம். காரணம், அந்த ராகுதிசை ராகுபத்திகள் தவங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிற விளக்கம். இன்னொரு விளக்கத்துக்குள்ள நான் வர்றேன். 2012-14 நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கு குரு திசை குருபத்தி நடந்துச்சு. நான் பல முறை அவங்களுக்கு நல்ல செய்திகளை, நான் அவங்களுக்கு செய்திகளை வந்து அவங்களுக்கு கடத்த முயற்சி செஞ்சேன். 2007 பிறகு அவங்களோட நேரடி தொடர்பு நான் இல்லை, ஆனால் ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் த இன்ஃபர்மேஷன் டு ஹெர்செல்ஃப்ங்கிற மாதிரி இருந்தேன். அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னோட தொடர்பு தான் இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் நான் சில சுபகாரியங்கள் கூட செஞ்சு வச்சேன் இந்த காலகட்டத்தில் கூட. அப்போது அந்த 2012-14 நவம்பர் வரைக்கும் குரு திசை குருபத்தி நடக்குது. குரு திசையில் சி வென் டு ஜெயில் அகெயின். உடம்பு சிலாருமே போயிடுச்சு அவங்களுக்கு. அதேமாக அக்டோபர் ஆர் செப்டம்பர் 20 சி வென் டு ஜெயில். மேபி த டே மேபி டிஃபர் அண்ட் செப்டம்பர் தான் 2014. அப்போது நான் பேச்சுக்காக கேட்குறேன், ஒரு தமிழக முதலமைச்சராக இருந்தவங்க 2 முறையும் முதலமைச்சராக தான் இருக்காங்க. ராகுதிசை ராகுத்தி வந்து முதலமைச்சராக இருக்காங்க, சி வென் டு ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட. குருதிசை குருபுத்தி நடக்கிற பொழுதும்
அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, நேராக ஜெயிலுக்கு போயிடுறாங்க பெங்களூரில். அப்போது ரஜினிகாந்த் சாருக்கு மட்டும் என்ன டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணி இவருடைய புதன் திசை புதன் புத்தியில் நல்லா இருப்பார்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். அத்வானி சார் வந்து கிரேட் ஜீனியஸ், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை பற்றி நான் பேசக்கூடாது, அதுக்காக நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. ஆனால் ஒரு ஜாதகத்தில் ஒரு கருத்து சொல்கிறேன். 2007 or 2008 முதல் 2011 வரைக்கும் நினைக்கிறேன், அல்லது 2010 வரைக்கும் அவருக்கு சனி திசையில் சனி பத்தி நடந்துச்சு. அவர் விருச்சி லக்னம், லக்னத்தில் சனி, கிரேட் ஜீனியஸ் ஜீனியஸ். அவருடைய சனி திசை சனி பத்தியில் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு த்ரூ த கண்ட்ரி அவர் ட்ராவல் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச காலகட்டத்திலேயே ஒரிசாவில் பிஜு பட்நாயக் வந்து பிஜேபி கூட எனக்கு இருக்கிற அலைன்ஸை புரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். அதன் பிறகு காங்கிரஸ் செகண்ட் டைம் ஜெயிச்சிருச்சு. 2004 மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார், 2009 பிரைம் மினிஸ்டர் ஆனார். இந்த நிகழ்ச்சியில் நடக்கிறோம் நான் டெல்லி, அங்கே பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தேன். சனிதிசை சமீபத்தில் அவர் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்து ஆக முடியாமல் போனதை நான் வேடிக்கை பார்த்தேன். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மனிதர், அவருக்கு நடந்துச்சு, அம்மாவுக்கு நடந்துச்சு. பொதுவாக சுயபித்து நடக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்காக எதோ இடத்துல நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து தொழில் கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்துச்சுன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு டக் அடிச்சிருவார். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு தடைக்குரிய பீரியட். அந்த தடையை தாண்டி பின்னால் அடுத்த புத்திகள் வரும்போது அருமையாக வருவாங்க. சார், அப்படி பார்த்தீங்கன்னா கூட அடுத்தது புதன் திசையில் கேது புத்தி, ரெண்டாம் வீட்டில் கேது கூட சனி. ஓகே, மீடியம் பெஸ்ட் 2020 ஜூனுக்கு பிறகு. ஆனால் இப்போ 2018 ஜனவரி 18 2020 ஜூன் வரைக்கும் இந்த 2.5 வருட காலத்தில் அவர் தன்னுடைய உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் நல்லா பார்த்துட்டு நல்லா ஜம்முன்னு இருந்துக்கிட்டு ஃப்யூச்சரை அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அவர் ஆல்ரெடி ஒரு 67 or 68 இந்த வயதில் சுயபுத்திங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்து சாப்பிட்டு தூங்கி, அதாவது புதன்னா நரம்பும் மூளையும், அப்போ நரம்பு மண்டலத்தையும் மூளையும் தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அதை இதையும் பண்ணி அவருக்கு உசுப்பேத்தி விட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயாச்சும் கன்னியாகுமரி மேலே ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து வர்றது காரில் வராருன்னு வச்சுக்கங்க சென்னை வரைக்கும், அல்லது நான் ஃப்ளைட்டு பிடிக்கிறக்கா மதுரை வரைக்கும் காரில் வராருன்னு வச்சுக்கங்க. இட்ஸ் நாட் குட் டு ட்ராவல். அதிக ஜனங்களை சந்திக்கிறதோ, அதிகமாக ட்ராவல் பண்ணுறதோ, அதிகமாக யோசிக்கிறதோ, அதிகமாக உழைக்கிறதோ புதன் திசை புதன் பற்றியில் செய்யக்கூடாது. ஆனால் அது புத்தி முடிஞ்சு கேது புத்தி வருது, ஓரளவுக்கு நல்லா வேண்டு வருவார். சுக்கரபத்தியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைஃப். இவர் வந்து 2021 ஜூன் to 2024 end கிட்டத்தட்ட 34 மாதம், இது வந்து அவருடைய லைஃப் டைம் பீக். அது 2022 வி ஆர் டிஸ்கஸிங் நவ் இன் 2018 January 5th. இப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான ஜாதகம் வெற்றியும் பார்க்குது, தோல்வியும் பார்க்குது. கலைஞர் வந்து ஜெயிச்சார், எம்எல்ஏவாக இருக்காரு, சம்டைம்ஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், சம்டைம்ஸ் முதலமைச்சராக இருந்தார். அம்மா இருக்காங்க, ஜெயிச்சாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, தோத்தாங்க. இவருடைய படமே ஒரு சுப்படம் கிளிக் ஆச்சு, ஒரு சுப்படம் ஃபெயில் ஆச்சு. இது ஒரு ஒரு போராட வேண்டிய காலகட்டத்தில் அவர் இருக்கார். இன்றைக்கி தான் அவருடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமை அவருக்கு தேவை, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. இவரை வந்து ஒரு அப்படியே கேட்டாக் பண்ணிகிட்டே போயிட்டால் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அவர் காத்துட்ருக்கு. இதுதான் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு நான் சொல்ல போலன். மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து என்ன கருத்தில் வந்து இவர் வந்து சூப்பராக வந்துடுவார், புதன் திசையில் சூப்பராக வந்துடுவார், புதன் திசையில் சூப்பராக வந்துடுவார் சொல்கிறாங்கன்னு என்னால் கஸ் பண்ண முடியல. புதன் திசை சுக்கரபத்தில் சூப்பராக வருவார், அது 3.5 வருஷம் கழிச்சு. 3.5 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகிறாரு? அப்போது அதை அப்படி பேசணும்ல, நீங்கள் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு அருமையாக வருவார்னு சொல்லாமே. என்ன போய் சொல்கிறது? நாம் இதில் சொல்ல கொண்டு மாட்டுக்கிறது இல்லை, வேலை செடி காணாமல் போயிருன்னு சொல்கிறாங்க மழை பெஞ்சா. அப்புறம் அப்படி சொல்கிறவங்க என்ன கருத்து சொல்லணும் எனக்கு புரியல. ஸோ என்னுடைய கருத்து வந்து இது வந்து அஸ்ட்ராலஜினா பியூர்லி ஐம் சேயிங், இவருடைய எதிர்காலத்தை 2-3 வருடம் கழித்து நாம் வந்து திட்டமிட்டுக்கிறது தான் கரெக்டே ஒழிய இப்போ திட்டமிடுறது முறையல்ல. இன்னொரு விஷயம் சொல்கிற மறந்துட்டேன். ரஜினி சார் வந்து ஆன்மீக அரசியல் செய்ய போகிறதாக சொன்னாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து மாற்று கருத்து விளக்கம் சொன்னாங்க. நான் ஜோதிடத்துடைய ஆங்கிள் இருந்து ஆன்மீக அரசியல் பற்றி என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆன்மீகங்கிற கருத்தே ஒரு வகையான தெளிவு. ஒரு மனிதன் முழு தெளிவோடு இருக்கிறவர் ஆன்மீகத்தினால் தெளிவடையலாம். ஒரு தெளிவான அரசியல் பண்ண போறோம்னு அவர் வேணா சொல்லலாம். ஆன்மீக அரசியல்ங்கிறதுல பெரிய லாஜிக் இருக்கிறதாக தெரியல. என்ன காரணம்னா,
கடவுள் அப்படிங்கிறவர் நாளை வார்த்தையில் தான் உயிரோடு இருக்கார். கடவுள்னா அன்பு தான் கடவுள், உண்மைதான் கடவுள், நன்றி தான் கடவுள், நாலு பேர்த்துக்கு உதவுறது தான் கடவுள். அதை தவிர ஆன்மீகம் எங்கிருந்து வந்துச்சு? இல்லை, அவனால் ஆன்மீக அரசியலுக்கு அவனால் விளக்கம் சொல்ல முடியாது அப்படின்னு இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, அதுக்கு யாரும் பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்மீகம் என்பதே ஒரு தெளிவு தான். நீங்கள் ஜனங்களுக்கு தெளிவே கொடுக்கறதுன்னா தாராளமாக கொடுக்கலாம். அதை தவிர இதில் ஆன்மீக அரசியலுங்கிறத பற்றியெல்லாம் பெருசாக பேசிட்டு கொண்ட அவசியம் இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆன்மீக அரசியல் ஒரு அரசியலே கிடையாது. நன்றி, வணக்கம். வி டாக்கிஸ் சப்ஸ்கிரைப். ஐ மணிக்குண்டு, இந்த மாதிரி எங்கள் பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மணிக்குண்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.